இப்பொழுது வெளிவந்து நம்ம அஜித்தருடைய துணிவு திரைப்படம் வெற்றியுடன் ஓடிக்கொண்டிருக்கு. இவருக்கு அடுத்த படமான AK-62 சில அப்டேட்டுகளும் வெளியாக இருக்கு. இந்த அறிவிப்பு இப்பொழுது செம்மையாக ட்ரெண்டாகவும் வந்து கொண்டிருக்க நிலையில இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்க போவதாக அபிஷியல் அறிவிப்பும் வெளியே வந்திருக்கு. இந்த படத்துல வெறித்தனமான 2 வில்லன்கள் இருக்க போவதாக தெரிய வந்திருக்கு. 2 வில்லன்களுமே இவர்களின் முந்தைய படத்தில் வில்லனாக நடித்து மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் பெயர் வாங்கியவர்கள் தானா. இந்த வில்லன் கதாபாத்திரத்தில் நம்ம அஜித்தர் மற்றும் அரவிந்த் சாமி நடிக்க போவதாக தகவல்களும் வந்திருக்கு. இவர்கள் இருவரும் 25 வருஷத்திற்கு முன்னதாகவே இணைந்து நடித்துள்ள படம் தான் பாசமலர். இதுக்கப்புறம் இவர்களுடைய கூட்டணி இப்பொழுதுதான் இணைஞ்சிருக்கு. மேலும் சந்தானம் சமீப காலமாகவே ஹீரோவாக நடித்ததிலிருந்து காமெடியனாக நடிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்திற்கு சந்தானம் முக்கிய சொல்லியிருக்காராம். அதிலிருந்து இவருடைய கதாபாத்திரம் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக தான் இருக்கும் என்று பேசப்பட்டு வந்திருக்காங்க. மேலும் நம்ம விக்னேஷ் சிவன் படத்தில் பொதுவாக அனிருத் தான் இசையமைச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்திற்கும் அனிருத் தான் இசையமைக்கப் போவதாக வெளியாகி இருக்கு. இன்னும் இந்த படத்திற்கு 2 ஜோடிகள் இருப்பதாகவும் அதில் ஐஸ்வர்யா ராய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிக்கப் போவதாகவும் பேசப்பட்டிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஜோடியுடன் கதையில் அஜித்தர் நடிக்க இருக்காராம். விக்னேஷ் சிவனின் முந்தைய படங்கள் அனைத்துமே காதல் கதையை மையமாக வைத்து எடுத்த படம் தான். அந்த வகையில் நம்ம விக்னேஷ் சிவன் ஒரு அஜித் சார் மாதிரியான மாஸ் ஹீரோவை வைத்து எடுக்கக்கூடிய படம் எப்படி இருக்கும் என்று பெரிய அளவில் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது காதல் கலந்த ஆக்ஷன் படமாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம அஜித்தர் மகாதாவில் வில்லன் கதாபாத்திரம் மற்றும் தனிவருமன் படத்தில் அரவிந்த் சாமி நெகட்டிவ் கேரக்டரையும் நடித்திருப்பார்கள். அதே அளவிற்கு இந்த படத்திலும் இவர்களுடைய வில்லத்தனத்தை பார்ப்பதற்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருந்திருக்கு. மேலும் இந்த படத்திற்கான படப்பிடிப்பை February 2 வாரத்திலும் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.